ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எங்கே கிளம்பிருக்கோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறோமே. அதுவும் இப்போ எத்தனை மணி ஆகுது லைவாக காட்டுக்கு பார்க்கலாம். மணி 3:17 ஆகுது. கரெக்டாக 3:17. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 3:17க்கெல்லாம் நாங்கள் கிளம்பி முடிச்சிட்டோம். அப்போ நாங்கள் எத்தனை மணிக்கு எழுந்திருப்போம், எழுந்திரிச்சிருப்போம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நாங்கள் வந்து கரெக்டாக 1:30 எழுந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். 1:30 எழுந்து இருக்கிற ஜாமனை கொஞ்சம் விலைக்கு போட்டுட்டு அப்புறம் சுடுதண்ணி வச்சு நான் குளிச்சு அப்புறம் மனோ குளிச்சுட்டு நான் கிளம்பு தான் லேட்டு. மனோ ஆல்ரெடி என்ன சொல்றது, எனக்கு அப்புறம் தான் குளிச்சாரு. அது கிளம்பி அரை மணி நேரம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எந்த கோயிலுக்கு போகிறோம் நீங்க? அப்டேட் பண்ணுறீங்க? திருக்கடையூர் போகிறோம். அங்கே போயிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா போனது இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் எங்களோட அவுட்ஃபிட். கோயிலுக்கு போகிறன்றதுனால சாரி, மனோ வந்து அதுக்கு லைட்டாக மேட்ச் ஆகிற மாதிரி ஷர்ட்டு போலாமா? ஸோ நாங்கள் மட்டும் போகல, எங்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா மனோட அண்ணன் அண்ணி பாப்பா எல்லாமே வராங்க. நாங்கள் தான் அப்படியே கும்பலாக போயிட்டு சாமி கும்பிட்டு வரலாம் சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஸோ போயிட்டு பார்க்கலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனல் எதாவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ கூட போகலாம். போகலாமா? போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் நைட்டு 3 கிளம்புனவங்க, காலையில் 7 தான் ஃப்ரெண்ட்ஸ் கோயில் வந்து சேர்ந்தோமே. கோயில் வந்து எல்லா சமயம் வந்து தரிசனம் பண்ணிவிட்டு இப்போ வந்து கோயில் தான் வந்து சுற்றிட்டு இருக்கோம். எங்களால் வந்து வீடியோவே எடுக்க முடியல, ஏன்னா அந்த தாட்டே வந்து தோணலை. அதனால சாமிலாம் கும்பிட்டு இப்போ தான் வந்து கோயில் சுற்றிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால சரி கொஞ்ச நேரம் உங்ககிட்ட கிடையாது. ஆமாம், உங்ககிட்ட சொல்லிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் எங்கள் திருக்கடையூரில் இருக்க அபிராமி கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். பாட்டில் கூட கேட்டிருப்பீங்க, நான் பாட்டில் தான் கேட்டிருக்கேன், நீ தான் நேரில் பார்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாம இங்க வந்து நிறைய பேர் வந்து தாலி பிரிச்சு போகிறாங்க. கல்யாணம் நடக்குது, அறுதங்கல்யாணம் மட்டும் இல்ல, புது தாலி சரி, அப்புறம் தாலியில ஏதாவது சேர்த்து போகிறாங்க. நீங்க எதாவது தாலி போகணும் அப்படின்னா கூட அதுல புதுசா ஏதாவது தங்கம் வாங்கி சேர்த்து போகணும் ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ ரொம்ப சூப்பரா ஜாலியா இருக்கு. இவங்க அண்ணன் அண்ணிலாம் வந்து பாத்தீங்கன்னா கோயில் சுத்திட்டு இருக்காங்க, அவங்கள விட்டுட்டு சரி போய் நாங்கள் சேர்ந்து பேசிட்டு வந்துடுறோம், நீ கோயில் சுத்திட்டே இருக்க, நாங்கள் வந்து ஜாயின் ஆயிருந்து சொல்லிட்டு வந்துட்டோம். அது மட்டும் இல்லாம குட்டி பாப்பா வேற எங்கூட இருந்தாலும் எங்களை விட்டு போகவே இல்லை. ஸோ ஜாலியாக கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், காலையிலே எங்களுக்கு காலையிலேருந்து இப்போ வரைக்கும் எங்களுக்கு பசின்றதே தெரியல, அப்படின்னு ஒன்று இருக்குதானே தெரியல. நாங்கள் சாப்பாடு பற்றி கொஞ்சம் கூட யோசிக்கல. அந்த அளவுக்கு கோயிலெலாம் சுற்றிட்டு சொல்லுது சாமி மட்டுமே மனசில் நினச்சி சுற்றிட்டு இருக்கோம். இன்னும் பச்சை தண்ணி கூட பல்லுவில் படாமல் சுற்றிட்டு இருக்கோம். பச்சை தண்ணி கூட பல்லுவில் படாமல் சாமி கும்பிடணும் அவசியமாக சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அவசியம் இல்லை தான், பட் இருந்தாலும் எங்களுக்கு வந்து அது தோணலை. பசி இது சாப்பாடு தண்ணி எதுவுமே தோணலை. காலையிலே ஒரு 7 வந்திருப்போம், வந்து இறங்கணும். அதுல இருந்து இன்னும் கோயில் தான் சுத்திட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் நிறைய போட்டோ எடுக்கிறவங்களாம் இருக்காங்க இங்க. தரிசனம் எல்லாம் முடிச்சுட்டு போயிட்டு தான் அடுத்தது பாக்கணும், ட்ரை பண்ணலாம். சோ நம்மள தேடிட்டே இருப்பாங்க, வாங்க போய் அவங்க கூட ஜாயின் ஆயிடலாம். இன்னும் வெளியில எவ்வளவு இருக்கு பாக்கலாம். உனக்கு வேற ஏதாவது வேணா வாங்கிக்கோ. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், குழந்த மாதிரி காத்தாடி விட்டுனு போயினு. சாமிலாம் கும்பிட்டோம் போது பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பிட்டோம். போயிட்டு சாப்பிட்டு பஸ்ஸு பிடிச்சி வீட்டு போக வேண்டியது. நாங்கள் வண்டி எடுத்து வந்து பண்ருட்டியில் போட்டுட்டு அங்கேருந்து பஸ்ஸில் தான் வந்துவேன். 3 பஸ் தானே மாறி வந்தோம். ஆமாம், எங்களுக்கு வந்து ரொம்ப லாங் இல்லையா, அதனால நான் 3 பஸ் மாறி மாறி வந்துட்டேன். போகலாமா? எங்களுக்கு வீடு கிடச்சிட்டு அவங்க போயிட்டாங்க, அவங்க எங்கே இருப்பாங்க தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து சூப்பராக ஜாலியாக வந்து கோயிலுக்கு வந்து போயிட்டு வந்துட்டோம். ஸோ நாங்கள் வந்து தெளிவாக சொன்னோமா என்னன்னு சொல்லிட்டு தெரியல, என்ன ஒரு கோயில் எந்த கோயில் என்ன சாமின்னு சொல்லிட்டு சொன்னோம், பட் கோயிலே சொன்னோம். இருந்தாலும் இன்னொரு வாட்டி சொல்கிறோம், ஏன்னா நீங்களும் பக்கத்துலேருந்தால் கண்டிப்பாக கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த
புதுசாக கல்யாணம் ஆனவங்க இல்லை ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்க தாலி பிரித்து கோக்கணும் அப்படின்னு ஐடியா உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு தாலி பிரித்து கோக்கலாம். கல்யாணம் ஆனவங்களுக்கு தாலி பிரித்து கோக்கலாம், என் கல்யாணம் கூட அங்கே பண்ணுறாங்க. ஸோ என்ன ஊர்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஊர் பேர் வந்து திருக்கடையூர். திருக்கடையூரில் வந்து ஃபேமஸே வந்து பார்த்தீங்கன்னா அபிராமி அம்மன் சாமி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அங்கே அந்த சன்னதிக்கு தான் நாங்கள் போயிட்டு வந்தோம். நாங்கள் ஃபஸ்ட்டு உள்ளே போகும்போது மொதல் மொதல் போயிட்டு பார்த்த சாமி யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யாரு வந்து மூலவர் வந்து அமிர்த கடேஸ்வரர், உற்சவர் வந்து காலசம்ஹாரமூர்த்தி. இவங்களெல்லாம் பார்த்துட்டு தான் நாங்கள் நெக்ஸ்ட்டு அம்மனை போய் அபிராமி அம்மனை போயிட்டு பார்க்க போகிறோம். இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா 1000 to 2000 வருஷம் பழமையான கோவில். ஸோ இந்த கோயில் வந்து பாட்டில் கூட வந்து பாட்டில் தான் கேள்விப்பட்டிருக்கேன். திருக்கடையூரில் அபிராமி அப்படின்னு பாட்டில் தான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நேர்லேயே போயிருக்கேன். ஸோ போயிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நானே என்னடா இது இப்படிலாம் பண்ணுறாங்களே, இங்கே ஒரு இந்த மாதிரி ஒரு கோயில் இருக்குது, இந்த கோயில் இப்படிலாம் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு நினச்சேன். அப்படி தெரிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நானும் எனக்கு தாலி பிடிச்சி கோத்தாங்களே அப்பயும் நான் அப்போ வந்து நாங்கள் ஃபேமிலியோட போயிட்டு கிளம்பி போய் அங்கேயே வந்து கோத்துட்டு வந்துருக்கலாம். இப்போயும் ஒன்று கெட்டு போகல, என்னைக்காவது வந்து கயிறு மாத்திர மாதிரியா இருந்துச்சுன்னா இல்லை அந்த மாதிரி கயிறு மாத்திர மாதிரியா இருந்தால் போயிட்டு அங்கே கோயிலில் மாற்றி வந்துடலாம். அது மட்டும் இல்லாமல் ஏன் அந்த கோயிலுக்கு போனோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பிளானே இல்லை. அன்னைக்கு நைட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட அண்ணி சொன்னாங்க கோயிலுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக தாலி மாற்றுனதுனால அங்கே போய் தான் மாற்றணும்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். அதனால் அங்கே போய் மாற்ற போகிறோம், சரி என் கூட வாங்கலாம் கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் அப்படின்னு சொன்னாலும் சரி கோயிலுக்கு தானே கூப்பிட்றாங்க, கோயிலுக்கு கூப்பிட்டு எப்படி நம்ம வேணாம் வரலன்னு சொல்லி சொல்ல முடியாது இல்லையா. எங்களுக்கு அப்படி சொல்லவும் தோணலை, சரி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வந்து கிளம்பி போயிட்டோம். போயிட்டு ஜாலியாக இருந்தது ரொம்ப. ஆனால் என்ன ரொம்ப லாங் டிரைவ், அவ்வளோதான் எனக்கு மற்றபடி வந்து எதுவும் இல்லை. இங்கேருந்து 2-3 பஸ்ஸு மாறியாச்சு. இங்கேருந்து போயிட்டு பண்ருட்டியில் போயிட்டு பைக் ஸ்டாண்டில் பைக் போட்டுட்டு அங்கேருந்து வடலூர்லேருந்து சிதம்பரம், சிதம்பரத்துலேருந்து திருக்கடையூர் மூணு பஸ்ஸு மாறி போகிறோம். அதுவும் ஒரு சின்ன சின்ன தூரம் கூட இல்லை, லாங் தூரம். அதுதான் கொஞ்சம் இதுவாகிடுச்சு. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு பஸ்ஸில் போகிறதுக்கு போகும்போது நீங்கள் 3 மணிக்கு தானே கிளம்பி போனோம், அப்போ போகும்போது தூங்கிக்கிட்டே போயிட்டேன். வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபன் சாப்பிட்டு காலில் ஆளுக்கு 4 இட்லி சாப்பிட்டோம். அது வந்து சுத்தமாக ஒத்துக்கவே இல்லை, மயக்கமாக வருது, அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, கேராக இருந்தது. எப்பயுமே எனக்கு அப்படி தான், கடையில் இட்லி சாப்பிட்டாலே ஒரு மாதிரி சும்மா வீட்டில் உட்காந்துருந்தாலுமே சரி கேராக இருக்கும், மயக்கமாக இருக்கும். அதே மாதிரி இப்போ வந்து சாப்பிட்டது வீட்டில் இருந்தாலே அப்படி இருக்கும், பஸ்ஸில் போனால் சும்மாவா சொல்லவா வேணும். அதையும் அந்த மாதிரி ஆயிடுச்சு, எனக்கு மனோக்கு எல்லாத்துக்குமே அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அந்த இட்லி சாப்பிட்டு சொல்லிட்டு ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கோயிலில் சாமிலாம் கூட வீட்டுக்கு வந்துட்டு ஜாலியாக வந்து வீட்டுக்கு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அத்தை வீட்டில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கு போயிட்டு அப்படியே சரௌண்டிங்லேயேட்டு அங்கே சுற்று வட்டாரத்துலேயே இருந்துட்டு அப்புறமா நைட்டுக்காக தான் நாங்கள் வீட்டுக்கு வந்தோம். இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எப்போ படுத்தோம் எப்போ தூங்கணுமே தெரியல, அவ்வளோ டயரில் வந்து பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு அம்மா சாப்பாடு செஞ்சு வச்சுருந்தாங்க நைட்டு. நாங்கள் வந்து நைட் சாப்பாடாக அங்கேயே வந்து முடிச்சுட்டு வந்துட்டோம். எப்பயுமே சரி அங்கே போனோம்னா அங்கேயே சாப்பிட்டு வந்துடுவோம். அதே மாதிரி சாப்பிட்டு வந்து படுத்தவங்க தான் காலையில் தான் சேர்ந்தோம், காலையில் 7 to 7:30 தான் எழுந்தோமே. ஏன்னா அந்த அளவுக்கு தூக்கம், அந்த அளவுக்கு டயர்டு வேறு. ஸோ சொல்லுங்கள், ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, ஓகே போயிடுச்சு, ஹாப்பியாக தான் இருந்துச்சு. அந்த கோயிலுக்கு போனதே ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அந்த கோயிலுக்கு இது வரைக்கும் எங்கே இருக்குதுன்னே எனக்கு தெரியாது, போகணுன்ற ஐடியாவும் கிடையாது இது வரைக்கும். திருக்கடையூர் அப்படின்ற பாட்டில் மட்டும்தான் கேட்டிருக்கிறோம். யாராவது சொல்லியிருந்தா தெரியும் அந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்ட்டு, இது வரைக்கும் யாருமே சொன்னது கிடையாது. திடீர்னு அங்கே கூப்பிட்டாங்க வாங்க போகலாம் அப்படின்ட்டு, சரி ஓகே கோயிலுக்கு தானே கிளம்பிட்டோம். அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவ்வளோ சூப்பராக இருக்குது கோயில். நிறைய பேர் கல்யாணம், அதாவது கல்யாணமும் நடக்குது, தாலி பிரிச்சு கோக்குறாங்க. 60 கல்யாணம், மோஸ்ட்லி 60 கல்யாணம் நிறைய நடக்குது. 60 கல்யாணம் மட்டும் இல்லை, என் வயசுல இருக்கும்போது மாலை கழுத்தோட புது தாலி போட்டு அதான் அந்த மாதிரி இருக்கு. 60 கல்யாணம் அங்கே நடக்குதுன்ற அதிகமா, ஏன்னா நிறைய பேர் 60 கல்யாணம் பண்ணின்னு அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. அங்கே போனதுக்கு அப்புறம் தான் யோசிச்சேன் நம்மளும் அம்மா அப்பாவுக்கு 60 நாங்கள் நடத்தி பார்க்கலாம் அப்படின்ட்டு. கண்டிப்பாக ஜாலியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லை, திரும்ப சொல்கிறேன், நீங்களும் கண்டிப்பாக கோயில் பக்கத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு போயிடுவாங்க. சொல்ல வேண்டியதில்லை, ஏன்னா கண்டிப்பாக எனக்கே இந்த அளவு தெரிஞ்சிருக்கு, இந்த அளவு பேசுகிறேன் அப்படின்னா அந்த கோயில் சுற்று வட்டாரத்தில் பக்கத்தில் இருக்கிற உங்களுக்குலாம் சொல்ல தேவையில்ல, கண்டிப்பாக நீங்களும் அங்கே தான் போயிட்டு வருவீங்க சொல்லி நினைக்கிறேன். ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்குவாங்க, போயிட்டு வாங்க. ஸோ ஜாலியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். நம்மளும் நெக்ஸ்ட் ஒரு டைம் போகலாம். ஆமாம், நான் சொல்லி தான் வச்சுருக்கேன், திரும்ப நான் கன்ஃபார்மே பண்ணிட்டேன். திரும்ப அடுத்து நம்ம எதாவது தாலி பிடிச்சி போகணும், அதை கை மாற்றணும், கூட ஏதாவது காசு எடுத்து மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு தான் போய் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன். ஏன்னா அம்மாலாம் சொன்னதுக்கப்புறமா அம்மா போயிருக்கலாம்ல அங்கே
இந்த விஷயம் என்ன தெரிஞ்சிச்சுன்னா உனக்கு தாலி பிடிச்சு போகும்போது நம்ம அங்கே போய் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால என்ன சொன்னேன், போயிட்டோம்ல, இப்போ போனதுனால தான் நமக்கு தெரியுது இந்த அளவுக்கு நடக்குதுன்ட்டு. எனக்கு அந்த கோயில் உள்ள போயிட்டு வரும்போது இந்த கோயில் நம்ம வந்திருக்குமோ, ஏன்னா சின்ன வயசுல போனது, நான் டூர் போய் இப்ப 2 வருஷம் ஆகுது. அப்போ ஏன்னா எல்லா கோயிலுமே சரி, போகும்போது ஒரே மாதிரிதான் இருக்கு, வரும்போது ஒரே மாதிரிதான் இருக்கும் அந்த கோபுரம் எல்லாமே. அதனால கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் அம்மா சொன்னதுக்கு அப்புறம் டூர் போகும்போது அந்த கோயில போயிருப்போம் வந்துருக்கு, அந்த கோயிலாம் போனது கிடையாதுமா, வேற ஏதாவது அம்மன் கோயிலுக்கு போயிருப்போம், அந்த கோயிலுக்கு போனதில்லை, நானும் சுற்றி சுற்றி பார்த்துருவேன்ட்டேன். அந்த கோயிலாம் போன ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபர்ஸ்ட் டைம் போயிருக்கேன், இவரும் வந்து ஃபர்ஸ்ட் டைம் போயிருக்காரு. எங்களுக்கு முன்னாடி நீங்கள் யாராவது அந்த கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், பார்த்து எத்தனை பேர் போயிருக்கீங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறேன். அது மட்டும் அந்த கோயிலை பற்றி உங்களுக்கு எதாவது தெரிஞ்சிச்சுன்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் சொல்லிட்டோம், உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சரண்யா மனோராஜ் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து போயிட்டாரு, நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ வந்து மீட் பண்ணலாம். டாடா பாய், டாடா பாய்.